பரபரப்பான சென்னை மாநகரில் ஆசியாவின் மிக நீண்ட கடற்கரையான மெரினா கடற்கரை மிக முக்கியமான சுற்றுலா தளமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. இதை போல பெசன் நகர், திருவான்மையூர் கடற்கரைகளும் உள்ளன. கிண்டி சிறுவர் பூங்கா, அரசு அருங்காட்சியகம் என பல சுற்றுலா தலங்கள் நகருக்குள் இருந்தாலும் படகில் சவாரி செய்து கொண்டு இயற்கை அழகை ரசிக்கும் முட்டுக்காடு படகு குழாமிற்கு சென்னை வாசிகளிடம் தனி இடம் உண்டு. தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் படகு இல்லத்தில் பொதுமக்கள் சாகச பயணம் மேற்கொள்ளும் வகையில் மிதவை படகுகள், இயந்திர படகுகள், அதிவேக இயந்திர படகுகள் என்று பல வகையான படகுகள் இயக்கப்படுகின்றன. இதற்கு பிற மாவட்டங்கள், மாநிலங்களிலிருந்து வந்தும் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்கின்றனர். வார நாட்களில் சராசரியாக 200 பேர் வரும் நிலையில் வார இறுதி மற்றும் விடுமுறை நாட்களில் 2000 மேற்பட்டோர் முட்டுக்காடு படகு குழாமிற்கு வருகின்றனர். இப்படி சென்னை வாசிகள் மட்டுமல்லாது பிற மாவட்ட மாநில சுற்றுலா பயணிகளும் விரும்பும் முக்கியமான சுற்றுலா தலமாக விளங்கும் முட்டுக்காடு படகு குழாமில் மற்றொரு புதிய சுற்றுலா மையமாக மிதக்கும் கப்பல் உணவகம் வரவுள்ளது. இதற்கு சுற்றுலா பயணிகள் மத்தியில் பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. அப்கமிங் ப்ராஜெக்ட் வந்து ஃப்ளோட்டிங் போட் வருது, ஃப்ளோட்டிங் டு ஃபுட் போட் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்தால் இன்னும் ப்ளசண்டாக இருக்கும். நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஸ்பாட் வந்து இன்னும் வந்து யூஜ் பீப்புள்ஸ் நிறைய பேர் வருவாங்க. ஃப்ளோட்டிங் ஹோட்டல் பெட்டர் ஐடியா, பிகாஸ் நான் ஒர்க் பண்ணுறது துபாயில் தான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அங்கே ஆக்சுவலி க்ரூஸர் சொல்லுவாங்க, அங்கே மேலே லன்ச் டின்னரு, கீழே சும்மா கேம்ஸு அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஸோ அது இங்கே வந்ததுன்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும். படகு குழாம் வளாகத்தில் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 125 அடி நீளம், 25 அடி அகலத்தில் பிரம்மாண்டமான ஈரடுக்கு மிதக்கும் கப்பல் உணவகமாக இது அமைய உள்ளது. உணவகத்தின் தரைத்தளம் முழுவதும் குளிரூட்டப்பட்ட வசதியுடன் அமைக்கப்பட உள்ளது. முதல் தளம் திறந்தவெளி தளமாகவும், சுற்றுலா பயணிகள் மேல் தளத்தில் அமர்ந்து உணவு உண்டு கொண்டே பயணத்தை சுவாரஸ்யத்துடன் அனுபவிக்கவும் முடியும். சமையலறை, சேமிப்பு அறை, கழிப்பறை மற்றும் இயந்திர அறை ஆகியவற்றுடன் மிதவை உணவகம் தனியார் பங்களிப்புடன் வடிவமைக்கப்பட்டு வருகிறது. இதற்கான பணிகள் முட்டுக்காடு படகு குழாமில் தீவிரமாக நடைபெறுகின்றன. ஒரே நேரத்தில் 100 மேற்பட்டவர்கள் அமர்ந்து உணவு உண்ணும் வகையிலும் பிறந்தநாள், திருமண நாள் கொண்டாட்டங்களை மிதவை உணவகத்தில் கொண்டாடி மகிழ வசதிகள் செய்யப்படுகின்றன. இப்பணிகளை இன்னும் 2 முடிக்க சுற்றுலா மேம்பாட்டுக் கழகம் திட்டமிட்டுள்ளது. 3 இந்த ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு இந்த முதலமைச்சரால் இந்த பணிகள் தொடங்கினதுக்கான வேலைகள் நடந்துகிட்டே வருகின்றது. இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிபிபி பேசிஸ், தனியாருடைய பங்களிப்பு கூட நம்ம இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறோம். டெஃபினெட்லி தமிழ்நாடுனுடைய உணவு ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் குவிசின், சைனீஸ் போன்ற பல்வேறு மாநிலங்களுடைய குவிசின்ஸ் மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் குவிசின்ஸ் கூட இதில் இருக்கும். வெளிநாடுகள், கேரளா போன்ற பிற மாநிலங்களுக்கு சென்று மிதக்கும் உணவகங்களின் அனுபவங்களை பெற வேண்டி இருந்த நிலையில் தற்போது சென்னையிலேயே மிதக்கும் உணவகம் வர உள்ளது பெரும் வரவேற்பை ஏற்படுத்தியுள்ளது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர்கள் வெங்கடேஷ் மற்றும் ஐயப்பனுடன் செய்தியாளர் அன்பு செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.